ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் வாங்கணும்னு நினச்சா அவர் வந்து 100க்கு மேலே தான் வாங்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாட்டி வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்கிறதால செல்லிங்கில் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி இது பண்ணுறது வந்து ஆவரேஜ் எங்கே பண்ணணும்னு தெரியாமலே கீழே போயிட்டுருக்கோம். ஸோ அதில் மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் குட்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் ப்ளே வந்து நல்லா இருக்குன்றதால ஷார்ட் டேர்மில் வந்து ஐடிசி வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1873லேருந்து விழுந்துட்டுருக்கிறதால பெட்டர் அவாய்டுன்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் அவர் ஸ்டாக் வச்சிருந்தாருன்னா இது கன்சிஸ்டண்ட்டாக விழுந்துட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து ஃபால்லே இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே 500-510 வரும்போது அவர் ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விழுந்துட்டுருக்குற ஈக்விட்டியில் வந்து நம்ம வந்து பெருசாக கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கண்ணன், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து வார வாரம் வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அதுபடி சார்ட் படி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா நிஃப்டி லெவல்ஸ் வீக்லி அண்ட் டெய்லி, அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வீக்லி அண்ட் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிற கிளையன்ஸுக்கு வந்து இப்போ வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா பழனின்றவர் வந்து ஐடிசி, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பற்றி அந்த ஸ்டாக்குக்கு டீட்டெயில் கேட்டிருக்கார். அவர் போனஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. போனஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஐடிசி வந்து எப்படி இருக்குன்னு சார்ட்டில் இப்போ பார்க்கலாம். சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து வந்த லெவல் வந்து பை வந்த லெவல் வந்து 430லேருந்து பை வந்துட்டு இப்போ வந்து 519-515 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ கேட்டிங்கன்னா ஐடிசி வந்து ஸ்டில் நம்ம வந்து வாங்கலாம், ஏன்னா அது வந்து பையிலே தான் இருக்குது. ஸோ இன்பிட்வீன் 515-505 நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட டார்கெட்ஸ் வந்து 540-555. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் குட்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் ப்ளே வந்து நல்லா இருக்குன்றதால ஷார்ட் டேர்மில் வந்து ஐடிசி வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சையத் இப்ராஹிம்ன்றவர் வந்து என்ஹெச்பிசி கேட்டிருந்தார். என்ஹெச்பிசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சார்ட் அண்ட் டெக்னிக்கல் நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் மாதம் 3ஆம் தேதியே வந்து உங்களுக்கு வந்து ஹையர் வால்யூமில் வந்து செல்லிங் ஜென்ரேட் ஆயாச்சு. ஸோ அதோடய ஹை வந்து 118. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 118.40 வந்து 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ 118 அந்த ஜோனை வந்து அவங்களால் க்ளோஸ் பேசிஸில் க்ராஸ் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரியில் ஒரு வாட்டி அதே மாதிரி 115-85 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 118ன்றதை க்ராஸ் பண்ண முடியாதால அங்கேருந்து செல்லிங் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆஸ் பர் சாஃப்ட்வேரில் செல் சிக்னல் வந்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 101லேருந்து செல் சிக்னல் தான் இருக்குது, ஸ்டில் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் வாங்கணும்னு நினச்சா அவர் வந்து 100க்கு மேலே தான் வாங்க ட்ரை பண்ணணும், 100க்கு மேலே தான் வாங்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாட்டி வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்கிறதால செல்லிங்கில் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி இது பண்ணுறது வந்து ஆவரேஜ் எங்கே பண்ணணும்னு தெரியாமலே கீழே போயிட்டுருக்கோம். ஸோ அதில் மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். விஜயசாரதின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கேட்டிருக்காரு. அந்த சார்ட்டையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்டு டெய்லியிலேயே உங்களுக்கு வந்து செல் சிக்னல் வந்த இடம் வந்து 1173 அங்கேருந்து மார்க்கெட் விழுந்துட்டே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது நேற்று க்ளோசிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா 602 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் 1100 ரூபா வந்து 600 ரூபா வந்தாச்சு. இன்னும் வந்து பை சிக்னலே வரல ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். அட் த சேம் டைம் ப்ரொமோட்டர் செல்லிங்கும் இருக்குது கண்டிப்பாக ஜூன் குவார்ட்டரில். ஸோ இதை வந்து நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறத விட இதை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேர் வந்து வாங்கணும், இந்த பர்டிகுலர் கவுண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 646 லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்குறது வந்து புத்திசாலித்தான். அதர்வைஸ் இது கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ கீழே இறங்கும்போது நம்ம எந்த இடத்துல ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு பை சிக்னலோ ஒரு ட்ரீட் சிக்னலோ வந்தவுடனே நம்ம பெட்டர் வாங்குறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1873லேருந்து விழுந்துட்டுருக்கிறதால பெட்டர் அவாய்டு தான் சொல்வேன். சப்போஸ் அவர் ஸ்டாக் வச்சிருந்தாருன்னா இது கன்சிஸ்டண்ட்டாக விழுந்துட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து ஃபால்லே இருக்குது. ஸோ இதை வந்து எங்கே வரைக்கும் வரும்ன்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே 500-510 வரும்போது அவர் ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அவர் வந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணலாம். வச்சுருக்கவங்க, அதாவது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வச்சுருக்கவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 500 வரும்போது, இப்போது ஆக்சுவலி வந்து 600 இருக்குது, 602 இருக்குது, 500 வரும்போது அவங்க ஆவரேஜ் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அப்படி இல்லாட்டி 646 மேலே அவங்க ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா அங்கே பைசிக்னல் வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ இந்த ரெண்டு ஐடியாவை பேஸ் பண்ணி வச்சுருக்கவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ கிருஷ்ணமூர்த்தின்றவர் பார்த்திங்கன்னா இர்கான் பற்றி கேட்டிருக்காரு, இர்கான் ஈக்விட்டி பற்றி. இர்கான் ஈக்விட்டியும் பார்த்திங்கன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக செல்லிங்கில் தான் இருக்குது. அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹை வந்து பார்த்திங்கன்னா 351.60 ஹை, அது வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் 15 தேதி வந்திருக்கு. அங்கேருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது இப்போது 239. ஸோ இர்கான் வந்து பார்த்திங்கன்னா செல் சிக்னல் வந்தது, சாஃப்ட்வேரில் செல் சிக்னல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 260 ரூபீஸில் செல் சிக்னல் வந்துட்டு இப்போ 239 இருக்குது. இப்போ இர்கான் வந்து வச்சிருக்கார் அப்படின்னா அவர் வந்து எங்கே ஆவரேஜ் பண்ணுன்றது பை வரும்போது தான் நம்ம பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா இர்கான் வந்து பை பண்ணுறது வந்து 262 மேலே தான் வந்து பை சிக்னலே வரும். அப்போ அந்த இடத்துல வந்து பை பண்ணுறது வந்து இர்கான் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டிக்கு அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராபபிலிட்டி மூவ்மெண்ட் இன் அப்சைட் வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இர்கான் வந்து நமக்கு வந்து நேற்று கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிவர்சல் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இர்கான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இன்பிட்வீன் 239 இருக்கும்போது இன்றைக்கி 245 எல்லாம் ட்ரேட் ஆகிருக்காது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரிவர்சலில். ஸோ இன்பிட்வீன் நீங்கள் அக்குமுலேட் இன்பிட்வீன் 245 to 210 நீங்கள் பண்ணும்போது டார்கெட் வந்து 270 to 300 நீங்கள் வைக்கலாம். 175 வந்து கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் வைக்கணும் இர்கானுக்கு. சப்போஸ் லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் வச்சுருந்தாலும் 175 கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் டஃப் கேம். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இது கீழே விழுந்துட்டுருக்கிறதால ஒன்று இந்த 245 to 210 அக்குமுலேட் ஆகிட்டு 270 போதே நம்மளுக்கு 260 பை லெவல் வந்துடுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கேருந்து 300 போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் 245 to 210 நம்ம அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக அது கீழே விழுந்ததுன்னா 175 டைட் ஸ்டாப்லாஸ் வச்சிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விழுந்துட்டுருக்குற ஈக்விட்டியில் வந்து நம்ம வந்து பெருசாக கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுந்துட்டே இருக்குது, அதனால் வந்து நான் 50,000 போடுற இடத்துல 100,000 போடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் இங்கே வந்து நீங்கள் வந்து கேபிட்டலை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சுதா மேடம் வந்து கேட்டிருக்காங்க சிடிஎஸ்எல் பற்றி கேட்டிருக்காங்க. சிடிஎஸ்எல் சார்ட்டையும் நம்ம பார்த்துருவோம் ஒரு வாட்டி. சிடிஎஸ்எல் பொறுத்த அளவுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈக்விட்டி ஹோல்டிங் எல்லாமே வந்து எந்த புரோக்கர்ஸ் கிட்ட வாங்கினாலும் அங்கே தான் போய் டெபாசிட் ஆகும். ஸோ அதனால் இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, நல்ல பேலன்ஸ் ஷீட் இருக்கிற கம்பெனி, ரொம்ப நல்ல கம்பெனி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பை சிக்னல் வந்த இடம் வந்து 1190 பை வந்திருக்கு அண்ட் 1600 வரைக்கும் போயிட்டு அந்த 1600 மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. 1664 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து 1378 இருக்குது. சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீசஸ் பொறுத்தளவுக்கு இப்போ பை பண்ணணும்னா பை வந்து 1378 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. 1390 நம்ம பை பண்ணோம்னா ஸ்டாப்லாஸ் 1290 வச்சிடலாம். ஏன்னா ஒரு 100 ரூபீஸ் ஸ்டாப்லாஸ் வச்சோம்னா 1550 to 1650, அதாவது லைஃப் ஹைன்றது 1664 இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்டாப்லாஸ் 1290 வச்சுட்டு அதை ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கணும், டெஃபினட்டாக எடுக்கலாம். அது நல்ல கம்பெனி தான். ஸோ சுதா மேடம்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருந்தாங்கன்னா 1290 அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ எப்போவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்ணாலும் வந்து அகெயின்ஸ்டாக போகும்போது நம்ம உடனே வந்து நம்மளோட பொசிஷன்ஸை வந்து திருப்ப தெரியணும், தட் இஸ் ரிவர்ஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். நிஃப்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் ரேகா அப்படின்ற நம்பர் வந்து 25,200 to 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு லக்ஷ்மண் ரேகா மாதிரி நின்று இருக்கணும். 25,200 to 25,000 நின்று இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 25,500 to 25,800 வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. பிகாஸ் நேற்று டேட்டா பொறுத்தளவுக்கு பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா 1.0 க்ராஸ் பண்ணி மேலே போயாச்சு. ஸோ அது ஆல்வேஸ் புல்லிஸை வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ அதனால் வந்து
நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பிசிஆர் 1.00 கிராஸ் பண்ணதால் டெஃபினட்டாக புல்லிஷாக இருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் வந்து நான் சொல்கிற மாதிரி 25,200 and 25,000. அந்த லக்ஷ்மண் ரேகான்றது லாஸ்ட் ஜோன் வந்து 25,000, அது பிரேக் ஆகிடுச்சுன்னா 24,900, 24,700 and 24,500 வரைக்குமே நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ மண்டே பொறுத்த அளவுக்கு இப்போது 25,200 வந்து பார்த்திங்கன்னா கால் அன்வைண்டிங் வந்து ஜாஸ்தி இருக்கிறதாலையும், 25,000 கால் அன்வைண்டிங் ஜாஸ்தி இருக்கிறதாலையும் டெஃபினட்டாக மண்டே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்புக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். அதுதான் வந்து டேட்டா இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு லக்ஷ்மண் ரேகா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51,400 லக்ஷ்மண் ரேகா வருது இதில். அதே மாதிரி 51,400 மார்க்கெட் மேலே இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்சஸ் வந்து 52,500, 52,800, 53,100 வரைக்குமே வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஏன்னா பேங்க் நிஃப்டியும் ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது இப்போது. அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,900, பிகாஸ் 51,400 பிரேக் ஆயிடுச்சுன்னா 50,900, 50,200 and 49,800 வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு 51,500 கால் ரைட்டிங் வந்து அன்வைண்டிங்கில் இருக்குது. ஸோ விச் இண்டிகேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51,500 மேலே மார்க்கெட் இருந்தாலே 52,500, 52,800, 53,100 வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி பிசிஆரும் வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா விக்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சிட்டு வருது. ஸோ விச் இண்டிகேட்ஸ் புல்லிஷ்னஸ் வந்து ஸ்டில் இன்டாக்ட்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மண்டே பொறுத்தளவு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர்ன்றது தான் வந்து இந்த டேட்டா சொல்லுது. இப்போ வந்து நம்ம நியூஸ் கஃபே நேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாக்ஸ்ன்னு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது 30th September வந்து ஹீரோ மோட்டார் காப்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஹீரோ மோட்டார் காப்ஸ் வந்து நம்ம கொடுத்த ஜோன் வந்து 5,500 கிட்டே இருந்தப்போ கொடுத்தோம். இப்போ வந்து மோர் தென் 5,800 அது வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸ்டில் இட்ஸ் மூவிங் அப்சைட் தான். அதுக்கப்புறம் 5th September அன்னைக்கு நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வந்து பெர்ஜர் பெயின்ஸ் கொடுத்துருந்தோம். பெர்ஜர் பெயின்ஸ் அப்போ 590 something இருந்தது. ஸோ அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்டு 625 எல்லாம் க்ராஸ் பண்ணி நல்லா புல்லிஷாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் வந்து நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த வாரத்தோட எக்ஸ்க்ளூசிவ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் நம்ம எப்போவும் சொல்லும்போது ஆஸ் பர் சாஃப்ட்வேர் நம்ம வந்து சொல்லும்போது நம்மளோட ஷார்ட் டேர்மே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 days நீங்கள் ஹோல்ட் பண்ணோன்னு தான் சொல்வோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு 5% to 10% ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர்னுவோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எப்போவுமே என்ன ஆகும்னா மேலே போன மாதிரி போயிட்டு கொஞ்சம் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஹை போகும். ஸோ அதனால தான் 45 days நம்ம வந்து டைம் சொல்கிறது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 30 days போயிடும். இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது 1 to 1.7. ஸோ எப்போவும் சொல்கிற மாதிரி அக்குமுலேட் இன் பிட்வீன் 1 to 1.7 to 1.180 1 to 1.7 நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். அவசரப்பட்டு ஒரே இடத்துல வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் கேபிட்டலை ரெண்டாக பிரிச்சுட்டு நான் சொன்ன ஜோனில் நீங்கள் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ டார்கெட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1 to 7.0 1 to 3.20 ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எடுக்கிறவங்களும் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து நான் சொன்ன லெவலில் நீங்கள் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் லாட் மட்டும் கரண்ட் மார்க்கெட்டில் வாங்கிட்டு செகண்ட் லாட் வெயிட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆவரேஜுக்கு டெஃபினட்டாக டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கீழே கிடைக்கும் போது ஆவரேஜ் பண்ணும்போது தான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன டார்கெட்டுக்கு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கம்பேர்ட் டு ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது நீங்கள் போக போக நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு பையிங் அண்ட் செல்லிங் தான், என்னோடய இண்டிவிஜுவல் லெவல்ஸ்லாம் கிடையாது. பட் இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறதால கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்குன்றதால தான் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துருக்குற ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஐடியாஸ், இண்டிவிஜுவல் ஐடியாஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட நியூஸ் கஃபே நேயர்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நான் சொன்ன ரேட்டில் அக்குமுலேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.